இது ஆனந்தர் அலயம். இங்க எத்தனை இருக்கு, ஒவ்வொன்னும் எதையதையும் எதிர்பார்க்கறது. இங்க அடியெடுத்து வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இது ஆசிரமம். எனக்கு மாத்திரம் பவித்திர தேவாலயம். லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனயா ஸ்ரீரங்க தாமேஸ்வரி தாசி பூத சமஸ்த தேவ வனிதா லோகைக தீபாங்கரா. எங்க அக்கா பேரு ஜானகி. எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்கு, ஆனா பிள்ளை செல்வம் அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை இல்லை, அதுதான் குறை. அந்த குறையை நிவர்த்தி பண்ணத்தான் இந்த தெய்வ வழிபாடு. சரசிஜா வந்தே முகுந்த பிரியா. கோடீஸ்வரன் குமாரசாமி, எங்க அக்கா புருஷன். நல்லதுதான் தெரியும், கெட்டது தெரியாது. மனிதரில் மாணிக்கம், பந்தயத்தில் வாங்கிய பரிசுகள். மிஸ்டர் அசோக் கிரிக்கெட் பிளேயர், குமாரசாமியின் ஒரே தம்பி, ரொம்ப சுறுசுறுப்பான பையன். ஆடுறது குடிக்கிறது அனுபவிக்கிறது இதுதான் இவனோட கொள்கை. மூஞ்சியை காட்டப்பா. பேரு கார்மேகம். மாமா குமாரசாமியோட மூத்த தங்கச்சி மகன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை சாப்பிட்டுட்டான், இப்போ இதத்தான் சாப்பிடுறான். பழைய சுந்தரி. பேரு தக்காளி குப்பம்மா. ஊமை ஊற கெடுக்கும், பெருச்சாடி வீட்டை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. இது அம்மாளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, இது ரெண்டு சின்ன பெருச்சாளிங்க. இந்த அடங்காப்பிடாருடைய தொல்லை தாங்காம அவ புருஷன் எப்போ சன்னியாசியா போயிட்டான். ஐயோ எங்க போறாளே. இவங்க பேருதான் சொர்ணம். எங்க மாமா குமாரசாமியோட இளைய தங்கச்சி. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போய் இந்த பொண்ணை பெத்துக்கிட்டு வாழாம திரும்பி வந்துட்டாங்க. எங்க அக்காவுக்கு புள்ளையே இல்லையா. தம் மகளை எப்படியாவது மாமாவுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டுல அரசாட்சி நடத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இங்கேயே டிக்கானா போட்டாங்க. அம்மா தாயேன்னு சொர்ணம்மா கால விழுந்தவ இப்ப தலையிலேயே உட்காந்துக்கிட்டான். குப்பு என்ன சொல்றாளோ அதுதான் சொர்ணாக்கு இப்ப வேக வாக்கு. என்ன பொடி போட்டாலோ எல்லாம் தெரியுன்றா. வேண்டாதவை எல்லாம் வெட்டி வெட்டி எரியிறார். இவருதான் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு உண்மையான தோட்டக்காரர். பேரு அப்துல் ரஹ்மான். ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சு காவல் காத்தாரு, அதனால தான் பகல்ல கொஞ்சம் அந்த வேலை இவருக்கு நடக்காதே. எப்பவும் எச்சரிக்கையாவே இருப்பாரு அந்தோணி சாமி. அதோ மாமா வராரு. இனி ஒவ்வொருத்தரா எல்லாரும் வெளியே வருவாங்க. இப்போ என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. Thank you.
அந்த ஊசி பத்திரிகை ஆசிரியர். தெரியும், திடீர் திடீர்னு நினைச்சிட்டு நீயா ஏதாவது புரளியை கிளப்பிட்டு. நான் ஏன் புரளியை கிளப்பணும்? நம்ம நாட்டுல புரளிக்கா பஞ்சம். ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை போய் தொந்தரவுன்னு சொல்லவா? சும்மா சும்மா இப்படி வராத. ஆமா ஆமா, அப்படி சொல்லாத. நாகாக்க நாக்க அடக்கி பேசு. நாக்க அடக்கிட்டு எப்படி பேசுறது? நான் கடக்கட்டி யாகாவாராயினும் நாகாக்க சாவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சாவாக்கார் சோகாப்பர் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே வள்ளுவரை என்னை பத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நான் ஒண்ணும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அம்மா, என்ன உன்ன பத்தியே பேசிட்டு இருக்க? அப்படி இருக்கு, நம்ம பத்தி நாமே பேசிக்கிட்டாதான் இடத்து பிடிக்க முடியும். அம்மா, எங்க உன்ன கொஞ்ச நாளா காணோம்? கல்கத்தா மேட்ச் போறேன், நேரத்தா வந்தேன். அம்மா, வீட்டுல என்ன கரெக்டா? வீட்டுல என்ன, ரோட்ல போய் பாரு. நல்லவன் கெட்டவன் தெரியாம கண்டவனையும் பிடிச்சு உதைக்கிறான். அதனாலதான் உள்ள ஓடி வந்துட்டேன். ரோட்ல என்ன கரெக்டா? ஒண்ணும் இல்ல, அதனாலதான் எல்லாரையும் உதைக்கிறான். அசோக், ஒரு விஷயம் உன்னை பத்தி அடிக்கடி நம்ம பத்திரிகையில எழுதிக்கிட்டே இருக்கனா, ஒரு ரசிக நீ ஊர்ல இருக்கும் போது உன்னை ஒரே ஒரு முறை பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுற, கூட்டிட்டு வரட்டுமா? ரசிகன் இல்லடா, ரசிகை. ஆ, நல்ல பொண்ணு. ஓகே, தேங்க்யூ. வரட்டா? ஓகே. என்னடா இங்க உட்காந்து பேசுடா? எப்படா இந்த வீட்டுல சகிச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன பத்த இந்த வீட்டுல உட்கார்ந்து சீக்கிர பெருச்சாளிங்க ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அது எத்தனை பேர் வந்தாலும் என்னதான் சாப்பிட்டாலும் நமக்கு குறையாது. வர்றவங்க வரட்டும், உட்காரட்டும், திங்கறத திங்கட்டும், போகட்டும். திண்டுட்டு போன பரவாயில்ல மாமா, மத்தியில மத்தியில மனுஷனையே சாப்பிட்ட. இப்படியோ சரி, இந்த வீட்டுல மட்டும் இல்ல கூடாதுங்கிற பேச்சு மட்டும் வரக்கூடாது. என்னங்க பிரசாதம் வாங்கிங்க? எனக்கு அம்மா தாயே வேண்டாமா, என் மக புள்ள குட்டி பெற வேண்டியவ. உன் கையால பிரசாதம் வாங்கினா அவளும் உன்ன மாதிரியே மலடி ஆயிடுவா. டாக்டருக்கு போன் பண்றேன். குட் மார்னிங் மிஸ்டர் குமாரசாமி. குட் மார்னிங் டாக்டர். வாங்க. பரவாயில்ல, படுத்துக்கம்மா. எப்படி இருக்கம்மா? ஒண்ணில்லைங்க டாக்டர், கொஞ்சம் தலை சுத்துச்சு. இந்த இடத்துல நடக்கிற விஷயத்துக்கு பதி வாட் ஹேப்பன் டாக்டர்? கன்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் குமாரசுவாமி, உங்க ஃபேமிலி டாக்டர் இத்தனை நாளைக்கு ஒரு சுபவார்த்தை சொல்ல போறேன். நீங்க தகப்பனாவ போறீங்க. நிஜமாவா டாக்டர்? மாமா, ஜானகி, 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 நீ செய்த பூஜை பறிச்சுட்டு ஜானகி. மாமா, மாமா, இந்த சுபவார்த்தை சொன்ன டாக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட். எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஜானகி தான் ஃபர்ஸ்ட். சும்மா சாப்பி. நம்மளை எல்லாம் இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு பையன் பழக்க போறோம். என்னது என்ன வழி? சொல்றேன்,
இன்னொரு ஹாப்பி நியூஸ். அங்க பார். சொல்ல பொண்ணு அதான் வணக்கம். போயிட்டான் ஆம்பள அதான். வாங்க வாங்க. என் பேர் மல்லிகா. நான் உங்க ரசிகன். மிஸ் மீட் யூ. கம் ஆன் டேக் எ சீட். ஆட்டோகிராஃப். அம்மா குப்பம்மா யாரும் வீட்டுல இல்லையே. அம்மா. ஓ நீங்க அமெரிக்கால வந்திருக்கீங்களா? ஆமா. என் கிராண்ட் ஃபாதர் காலத்திலேயே நாங்க அமெரிக்கா போயிட்டோம். அந்த பொண்ணு அமெரிக்கா போயிருக்குது அப்படி ட்ரெஸ் பண்ணுது. நீ ஐநா வரம் கூட போனது இல்லையே, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற? எங்க அம்மாவுக்கு இதான் பிடிக்கும். உங்க அம்மாவுக்கு இது பிடிக்குமா? அவங்கள போட சொல்லாது, நீயே போட்டுக்க. உங்க மேட்ச நான் நிறைய பாத்துருக்கேன். மேட்ச் நல்ல மேட்ச். ஆமா சார், உங்க பேட்டிங் ரொம்ப பிரமாதம். ஆமா பிரமாதம், யாரும் கேட்ச் பண்ண முடியாது. உங்களை அடிக்கடி சந்திக்க ஆசைப்படுறேன். போட்டோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எங்க எங்க போறப்ப? உப்மா, ராமையா, சொன்னா, கீதா, எங்க இவங்கெல்லாம்? இதுக்கவங்க எல்லாம் உன்னை தனியா விட்டுட்டு எங்க போட்டாங்க இவங்கெல்லாம்? இப்ப என்ன அப்படி என்னதான் ஆச்சு? நீ கட்டில விட்டு இறங்க கூடாதுன்னு சொன்ன, நீ சொன்னா கேட்க மாட்டேங்க. உடம்புக்கு ஒத்துக்காது. சும்மா சும்மா இருங்க. என்னங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு சும்மா இருங்க, நான் பாத்ரூமுக்கு போறேன். ஓ பாத்ரூமுக்கா? சரி சரி, முள்ள முள்ள உடம்பு அசையாம நடக்கணும். வயிற்றுல இருக்கிற குழந்தை செதஞ்சு போடு. நான் சொல்றேன் செதஞ்சு போகுமா? ஜானியோட கதையா முடிச்சு போனோட அனுபவத்துல இந்த அம்மா இத தின்னுங்கம்மா, நீங்க இத சாப்பிட்டா மாம்பழமாட்ட ஒரு மகம் பிறப்பாம்மா. அநியாயம் என்ன சொல்ற? நம்மள மறந்துட்டு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஊட்டிக்கிறியா? அக்கா நீ ஏன் தின்ன? என்னடா இது? இது பாம்பழம் இல்ல, அப்பாடி பழம். இத தின்னா பிறக்க போற குழந்தை வயிற்றுக்குள்ளேயே செத்து போயிடும். ஏதா இது? யாரா கொடுத்தாங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சொல்லம்மா, அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, கொண்டாந்துட்டேன். ஐயோ ஐயோ, நீ நாசமா போக. என் மக கீதா கிட்ட கொண்டு போய் குடின்னு சொன்னா இங்க கொண்டு வந்துட்டிய? பேச்ச மாத்தாதீங்கம்மா, இது மாம்பழம் ஜானகி அம்மாட்ட கொண்டு போய் குடின்னு நீங்க வேணா அனுப்புனீங்க. என்னடா சொன்னே? அடி ஒரே விடாத, எவ்வளவு பெரிய பொய்யா சொல்லிட்டான். இந்த பாவம் உன்னை விடுமாறா சாமி பயல. ராமையா உன்னை கும்பிடுறையா, நீ இனிமே இந்த பக்கமே வர வேண்டாம். ஜானகியே நாங்க பாத்துக்கிறோம். உப்பமா அதை எடுத்துக்கோ, அது இங்க இருந்தா ஆபத்து. கொண்டு போய் உப்பேற கொட்டலாம். இவங்க சொல்றத நம்புறீங்களா? அவையா சரி, அவையா என்ன மன்னிச்சிடுற பாபு, அனாவசியமா ஒண்ணு அடிச்சுட்டேன். இது ஆனந்த நிலையம், இங்க பையன் பிறக்கணும். பையன் பிறக்கணும்னா நீ நான் சொல்றத கேட்கணும். ஆமாடா, யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா முதல்ல நீ தின்னு அப்புறம் அம்மா கூடுறா. எதுக்கு தெரியுதா? இந்த வீட்டுல யாரையும் நம்ப கூடாதுரா. ¶¶
ஏண்டா இவ்வளவு பழமும் நீ உங்க அம்மானும் சின்னதாடா? அடே உங்க வயிற்றுலே குடகள் வச்சு கட்டோ. அடே சேர்தான் போய பழம் தின்னுட்டு தோலை இங்க போடுறேன். ஏ சிங்கிலம் குட்டி, என்னமா தப்பு பண்ண? தப்பு இதுல இவர் கையெழுத்து வாங்கிங்க. மாமா, 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 இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த இடத்துல போடுங்க மாமா. மாமா போடுங்க மாமா. திருச்செந்தூர் முருகா, எனக்கு வஞ்சகம் பண்ணாது. அந்த குழந்தைய கொண்டு போயிடு, நான் உனக்கு திருவிழா நடத்துறேன். புரியாத சாமி, பெரிய உயிரா கொண்டு போயிடு. இரு துணியோட உன் கோவில வந்து சுத்துறேன். வேண்டாம், ஒரே அடியா ரெண்டு உயிரையும் கொண்டு போயிடு. உனக்கு சன காவடி, சந்தன காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, எல்லா காவடியும் தானே இருக்கு. Thank you.
பையன் பிறந்திருக்கான். ஜானகி டாக்டர், அவங்க உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. மிஸ்டர் குமாரசுவாமி, இது அவங்களுக்கு புனர்ஜென்ம மாதிரி. இனிமே அவங்களை இந்த மாதிரி பார்த்து குளிர்ந்த பிரதேசம் அவங்க ஆரோக்கியத்துக்கு சரிப்பட்டு வர பெரிய ஆபத்து. அது மட்டுமல்ல. என்ன டாக்டர்? ஐ அம் சாரி மிஸ்டர் குமாரசுவாமி, அவங்க கர்ப்பப்பை பலமா அடிபட்டிருக்கு. இனிமே அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. மா
மெதுவா மெதுவா
சாமி. டாக்டர், கோபிக்கு என்ன, அவன் எப்படி இருக்கான்? என் மகனுக்கு வியாதியா? என்னங்க பயப்படாதம்மா, இப்பொண்ணு டிபி பெரிய வியாதி இல்லம்மா. ஆன போதும் ஆரம்பத்திலேயே வாய் வழியா ரத்தம் வர்றதும், இப்போதே அந்த வியாதி நுரை இரல் எலும்பு கூடு இங்கெல்லாம் பரவி வர்றதும் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் இங்க செய்யறதை விட பாபுவை சுவிட்சர்லாந்து கொண்டு போறது பெட்டர். சுவிட்சர்லாந்துக்கா? ஆமாம்மா, பயப்படுற இந்த வியாதியை ஒழிக்கிறதுக்கு வேண்டிய பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், பேரு போன டாக்டர்கள் அங்கேதான் இருக்காங்க. என்னங்க, சீக்கிரம் கோபி அங்க கூட்டிட்டு போயிடலாங்க. சரி தானே டாக்டர். கோபிக்கு டிபி அட்டாக் ஆயிருக்கு, அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக சுவிட்சர்லாந்து போக போறான். அப்படியா? இந்த சின்ன வயசுல? ஆமா. கிட்டப்பா கோபி, ஓடே 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 ஓடே. ஐயோ, மிஸ் வந்திருக்காங்க பாத்தியா? வணக்கம் மிஸ். நீங்க லண்டன், அமெரிக்கா எல்லாம் போயிருக்கீங்க, சுவிட்சர்லாந்து போனீங்களா? இல்லப்பா, நாங்க போறோம், அதுவும் ஜாலியா பிளேன்ல போறோம். சந்தோஷமா போயிட்டு வாப்பா. கோபி, அப்பா கூப்பிடுறாரு, அப்பா போயிட்டு வரேன் மிஸ். கோபி, அலாரம் 4 மணிக்கு ஒருக்கா மணி அடிக்கும், மணி அடிக்கும் போதெல்லாம் நீ மருந்து சாப்பிடணும். ஏன் கோபி? ஓகே டேடி. மாமா, டெல்லி வரைக்கும் சார்ட்டர் பிளேன் ரெடி பண்ணிட்டேன், 1 ஹவர்ல புறப்படணும். டேட்டார்ஜான், பிரமாதமா இருக்கடா, பிரமாதமா இருக்கடா. நானு என் பிளேனு எல்லாம் ரெடி, புறப்படலாமா? ஓ, அதோ நானும் என் டாமியும் ரெடி. நானும் ரெடிதா. அக்கா, நீயும் வரியா? என்னடா அப்படி கேக்குற, சுவிட்சர்லாந்துக்கு தான். நீங்க எல்லாம் ரெடிதானே? நீ எப்படி போறது ஜானகி? அது குளிர்ந்த பிரதேசம், அந்த கிளைமேட் உனக்கு ஒத்துக்காது. ஆமாக்கா. நிறுத்துடா, பெத்தவன் நான் இல்லாம பிள்ளைய தனியா உங்க கூட அனுப்புறதா? பாரு, உனக்கு குளிர் பிரதேசம் கூடாது ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீயும் கோபியும் எனக்கு 2 கண்ணாட்டு, என் உயிரே நீங்க. கோபிக்கு இப்படி ஆயிடுதுன்னு வேதனை படுற போது நீ அங்க போய், அங்க உனக்கு ஏதாவது ஆயிட்டா நானும் கோபி என்ன ஆயிடுவோம் சொல்லு. எப்படி சொல்றீங்க, படுற வேதனையை சொல்ல முடியாத பச்சை குழந்தை, அவ்வளவு தூரம் தனியா அனுப்பி வச்சிருந்து நான் இங்க தினமும் வேதனைப்பட்டா மாத்திரம் என் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா? வேண்டாங்க, காலை எழுந்திருச்சது முதல் ராத்திரி தூங்குற வரை அவருக்கு அம்மா வேணும், எனக்கும் அவன் வேணுங்க. என் மகனை பார்க்காம இவனோட பேசாம ஒரு வினாடி இருக்க முடியாதுங்க, நான் உயிரோடு இருக்க முடியாது. என்னக்கா நீ இப்படி பேசுற, பாபுவோட பேசணுங்கிற, ட்ரங்க் கால் பண்ணு, பாபு பேசுறான், பாக்கணுங்கறியா? 24 hours உன் முன்னாலேயே நாங்க வந்து நிக்கிறோம். ஆமா ஜானகி, ஒரே 1 மாசம் பொறுத்துட்டா பாபு ஆரோக்கியத்தோடு திரும்பி வந்துடுவான். அப்படினா கோபியோட நீங்களாவது போங்க. ஜானகி, இந்த நிலையில உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன்? அது இல்லாம நான் போனேன் என்ன, பதி போனேன் என்ன? என்ன போங்க, எதுக்கு எடுத்தாலும் ஏதேதோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் தோணலைங்க. பாபு, பாபு, நான் இல்லாம மாமாவோட ஊருக்கு போறியாடா? வந்து அம்மா இல்லையேன்னு வேதனைப்படாம இருப்பியா? ஓ, இருப்பேம்மா. அழாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க, உடனே வந்துருவேனே. பாபு, எல்லார்ட்டும் சொல்லிக்கப்பா. போயிட்டு வரேம்மா. நான் கூட உன்னோட ஏர்போர்ட்டுக்கு வரேனேப்பா. மாமா, போயிட்டு வரேன் கிட்டப்பா, போயிட்டு வரேன் மிஸ், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா.
மெயின் கண்ட்ரோல் ஓவர். ஹலோ ஹலோ, மெயின் கண்ட்ரோல், ஃப்ளைட் நம்பர் VTCOM, கேப்டன் பத்தி ஸ்பீக்கிங், ஜெர்னி டு டெல்லி.
சீக்கிரம் சொல்லுங்க சார். மிஸ்டர் குமார் சார், ஐம் வெரி சாரி டு சே திஸ், உங்க மகன் போன விமானம் நாக்பூர்ல இருந்து டெல்லி போற பாதையில தேசம் மாறி வடமேற்கு பக்கமா போய் விபத்துக்கு உள்ளாயிருக்கு. சர்ச் பார்ட்டி அனுப்பியிருக்கோம். அப்போ நாமளும் போறாங்க, புறப்படுங்க. அவசரப்படாதீங்க, இடம் தெரியாம எங்க போறோம். ஹெலிகாப்டர்ல இருந்து ஒவ்வொரு வினாடி செய்தி எதிர்பார்க்கிறேன், தெரிஞ்ச பிறகு போகிறேன். அடிபட்டிருக்கு டாடி, ரத்தம் வருதா? இன்னும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு.
ஆமா, படி மாமா எங்க? படி மாமா, படி மாமா. செத்து போயிட்டாரு டாடி. செத்து போயிட்டானா? நான் துக்கம் தாக்காம வாய்விட்டு கருதிட்டேன். கண்ணனை முதல்ல சமாதானப்படுத்துக்க சார். அவர் துக்கத்தை எல்லாம் அடக்கி வச்சுட்டு சமாளிக்கிறேன். நிறைவே திருப்பேன். கோபி 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 சார், நீங்க வேதனை கோபி கழிப்பாங்க. நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். அழிச்சு பத்துக்கு முயற்சி செய்யறோம் கோபி. அழாது கோபி, அழாது. நீங்க சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு இங்க பயமா இருக்கு டாடி. பயப்படாத கோபி, தைரியமா இரு, நானே வரேன். வந்துடுறேன் டாடி. அம்மா எங்க? அம்மா? ஆமா டாடி, அம்மா கிட்ட பேசணும் டாடி. பேச சொல்லுங்களேன். அம்மா கிட்ட என் விமானம் விழுந்து போச்சு, எனக்கு தலையில பலமான அடிபட்டுச்சு, ரத்தம் வருதுன்னு சொல்லணும் டாடி. கொஞ்ச நேரம் அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்க. ஏன் டாடி? அம்மா இல்லையா? ஐயோ, சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க டாடி. அதான் கோபி, அம்மா வயசு வரப்பா, உங்ககிட்ட பேச சொல்லுங்க. டாக்டர், யானைக்கு எப்படி இருக்கா டாக்டர்? நினைவு வந்ததா? இன்னும் வரல. ஓ மை காட், இப்ப எப்படி டாக்டர்? ஜானகி என் கூட அழைச்சிட்டு போனோம். எங்க? ஏர்போர்ட்டுக்கு. கோபி தாயோட பேசணும். தவி தவிச்சு போறான். இப்ப இருக்கிற நிலையில அவங்க உடம்பு செய்யக்கூடாது. பாசிபிள்? இட் இஸ் பாசிபிள், இட் ஷுட் பி பாசிபிள் டாக்டர். ஜானகி என் கூட அழைச்சிட்டு போனோம். அவளுக்கு சனியர் உண்டாக்குங்க பிளீஸ். ஆர் யூ மேட்? இந்த வார்த்தை அவங்களை சொல்லவே கூடாது. அவங்க ஹார்ட் வீக்கா இருக்கு. கோபிக்கு ஏற்பட்ட ஆபத்து தெரியவே கூடாது. ஓ மை காட். சித்தப்பா, எங்க அம்மாவும் டாடியும் இன்னும் அங்க வரலையா? அன்னைக்கு எப்படி இருக்கு? அவங்க ஏன் அழைச்சிட்டு வரல? கோபி துணியால் குடிச்சிட்டு இருக்கான். அவரை எங்களால சமாதானப்படுத்தவே முடியல. அண்ணி எங்கண்ணா? இதோ கனெக்ஷன் கொடுங்க பிளீஸ். பாரு கோபி, அம்மா வந்திருக்கா. அம்மா வந்தாச்சா? அம்மா கோபி, அம்மா உனக்கு விருப்பமான பாட்டு பாட போறா, கேளு கோபி. பலி பலி பாடம்மா. ஓ பாபு மணி பாபு, நீ தெய்வம் தந்த பிள்ளை அல்லவோ, என் குலம் காத்த வள்ளல் அல்லவோ. பாபு நீ தெய்வம் தந்த பிள்ளை அல்லவோ, என் குலம் காத்த வள்ளல் அல்லவோ. Thank you.
உடனே எனக்கு போன் பண்ணு. கோபி, நான் உங்க அப்பாவுடைய நண்பன் பேசுறேன். நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றியா? சுத்தி மலை இருக்கு, தூரத்துல காடு இருக்கு, அதுக்கப்புறம் ஆத்து மணல், அதுக்கப்புறம் 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 ஒண்ணுமே தெரியல. பையன் சொல்ற அடையாளத்தை வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்சது அவ்வளவு சுலபமில்லை. கண்ணா, தமிழ்ல பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லுவியா? ஓ, மனப்பாடமா தெரியும். வெரி குட். ரெண்டாவது வாய்ப்பாடு ஆரம்பிக்கணும், நடுவுல நிறுத்தவே கூடாது. சொல்லுங்க அண்ணா. நோக்கி பறந்து விமானம் விழுந்த இடத்தை கண்டுபிடிங்க. ஓவர். மெசேஜ் ரிசீவ்ட். ஓவர். இந்த 480 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளதா கோபி எங்க இருக்கா? அது ராஜஸ்தான் மாநில இருட்டி விட்டது, பார்வைக்கு ஒன்றும் தெரியவில்லை. Thank you.
பாபு, என் பாபு எங்கே? என் மகன் எங்கே? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ராஜா, ஜானகி, செல்வமே, என் கண்ணு. ஜானகி, எப்படி இருக்க? ஜானகி, எப்படி இருக்க? என் பாபு, என் மகன் எங்கே? எப்படி இருக்காங்க? பாபு, பாபு, பாபுக்கு என்ன பிரமாதமா இருக்கும்? அவங்க சுவிட்சர்லாந்து போய் தந்துட்டாங்க. இப்போதான் பதி கிட்ட பேசுறேன் ஜானகி. பதி பேசினானா? எங்கிருந்தீங்க? வர்க்கத்துல இருந்து பேசினானா? என்கிட்ட ஏன் இன்னும் மறைச்சு வைக்கிறீங்க? எனக்கு எல்லாம் தெரியுங்க. அது தெரிஞ்சா வேதனைப்படுவேன், பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல? நான் சாக மாட்டேங்க, நான் சாக மாட்டேன். செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த முருக எனக்கு நீண்ட ஆயில கொடுத்திருக்காருங்க, நீண்ட ஆயில கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. என் மகங்க, என் மகங்க, என் பாவங்க, என் பாவங்க. பாபு சுகமா தான் இருக்கு, எங்க இருக்கான்னு தான் தெரியல. நேரத்துக்கு ஹெலிகாப்டர் கூட போயிருக்கு. நிஜம் ஜானகி, என் பேச்சை நம்ப. தெரியாம எங்க இருக்கானோ, என்ன துயரப்படுறானோ கடவுளே, கண்ணால பார்க்க முடியாதே ராஜா கிட்ட. எனக்கு பேச ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னா அதையும் வேண்டான்னு சொல்றீங்களே. நிலைமையில என் மகன் என்ன பாக்குறதுக்கு, என் மடியில தூங்குறதுக்கு என்ன ஏக்கம், எங்க தவிக்கிறானோ, என்ன வேதனைப்படுறானோ எனக்கு தெரியுமுங்க. தாய் உள்ள எனக்கு தான் தெரியுங்க. ஒரு தடவை நான் மகனே என்ன கூப்பிட்டு அவன் என்ன அம்மான்னு கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. புறப்படுங்க. அம்மா,
இருந்தாலும் என் மகனோட பேசணுங்க. என் கண்ணி ஒரு தடவையாவது கோபிகிட்ட பேசணும், அவனுடைய குரலை கேட்கணும். பிளீஸ் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் அசோக். உங்க அண்ணி மட்டும் இல்ல, இனிமே யாரும் அவங்கிட்ட பேச முடியாது. இருந்தது ஒரே ஒரு தொடர்பு, அதுவும் கட் ஆகி போச்சு. தெரியுது
இந்த தார் பாதை மணக்கிறார். சுவாசிக்கிற காத்துல கலந்து உடம்புக்குள்ள போய் ஆலையே கொள்ற விஷக்கிருமிகள் நிறைய. இந்த வட்டாரத்துல மனித நடமாட்டம் எங்கேயுமே கிடையாது. மிஸ்டர் சந்திரகாந்த், பையன் உயிரோட இருந்தா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். மேல போனா குடிக்க தண்ணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஆனா ஆபத்தான விஷப்பாம்புகள் நிறைய இருக்கு. கீழே வந்தா பெரிய காடு, அதுல குடிய மிருகங்கள் இருக்கு. அடிக்கடி நெருப்பு பிடிக்கும். இவைகள்ல இருந்து தப்பிச்சா பையன் உயிரோட வெளியே வரலாம். ஆனா வடமேற்க போனா இந்தியாவின் எல்லை, இடையில நெருப்பு புரிபறக்கும் பாலைவனம், தண்ணியே கிடையாது. அங்க போயிட்டா தப்பிக்கவே முடியாது. பையன் எந்த பக்கம் போறானோ அதுலதான் அவனுக்கு வாழ்வா சாவாங்கிற நிர்ணயமே இருக்கு.
அன்ன ஆகாரம் இல்லாம தன்னம் தனியா ஐயோ துடிச்சு துடிச்சு கலருவா. மிஸ்டர் சந்திரகாந்த், கோபியை பத்தி உங்க மனசுல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மிஸ்டர் குமார் சார், மனச சிதற விடாதீங்க. கோபியை பத்தி நான் நினைக்கிறத சொல்லிட்டா நீங்க சொல்லாதீங்க. உங்க வாயால நீங்க ஒண்ணுமே சொல்லிவிடாதீங்க. இப்போ எங்க பையனை 10 ஹெலிகாப்டர் தானே தேடுது. 20 அனுப்புங்க, 200 அனுப்புங்க. லட்சம்? எத்தனை லட்சம் செலவு பண்ணுறது? நான் ரெடியா இருக்கேன். என் கோபி எனக்கு கிடைச்சப்போ சந்திரகாந்த் அனுப்புங்க பிளீஸ். We'll try. விட்டுட்டு எங்க போயிட்டே? எனக்கு பயம் ஆயிட்டது. தாமி, ஏதாவது சாப்பிட்டியா? நேத்து எனக்கு நிறைய குருவி முட்டை கிடைச்சது. ஆம்லெட் செஞ்சு தின்னே. உன்னத்தான் காணுமே, எல்லாம் நானே தின்னுட்டேன். முதல்ல தண்ணி ஆச்சும் குடி. Thank you.
டாமி, பசி அதிகமா இருக்குமே, கொஞ்சம் இதை தின்னு டாமி, தின்னு டாமி. அவனை காப்பாத்துறதுக்கு அவன் எடுத்துக்கிற முயற்சி இதெல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தினா அதுதான் அவனுக்கு பெரிய தைரியம். ஆமா, அது எப்படி முடியும்? லட்சக்கணக்கான நோட்டீஸ்ல அடிச்சு ஹெலிகாப்டர்ல அந்த பாலவனம் முழுக்க பறக்க விடுவோம். அதுல ஒன்னாவது அவகிட்ட கிடைக்காத அதுக்கு அவன் வேதனை குறையாத. தண்ணி கிடைக்குமான்னு பாத்துட்டு வரேன், நீங்க இரு.
இப்போதைக்கு ஜானகி நினைவு வராது. அவ அதிர்ஷ்டசாலிங்க. இந்த வேதனை எல்லாம் தெரியக்கூடாது. முருகன் அவளை படுக்கையிலே போட்டு வச்சிட்டார் டாக்டர். மிஸ்டர் குமாரசுவாமி. ஆமாம் டாக்டர், எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. தெரிஞ்சு இந்த வேதனை எல்லாம் அனுபவிக்கிறத விட தெரியாமலேயே இப்படி மூர்ச்சியாக கிடைக்கிறது தான் நல்ல. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியாது டாக்டர், அங்க மகன் இங்க மனைவி, யாருக்கு என்ன ஆயிடுமோ, இதுதான் நடக்கும். அந்த வேதனையை நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு டாக்டர். கோபி கிடைச்சிடுவாங்கிற ஒரே ஆசை. குருட்டு தைரியத்தோடு ஏதோ நடமாட்டு இருந்தேன் டாக்டர். ஆனா இப்போ அந்த தைரியம் கூட இல்லை. அதை கேட்டா ஜானகி கூட இருக்க மாட்டா டாக்டர். இல்ல டாக்டர், எனக்கு இனி வாழ்வே கிடையாது டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ்டர் குமாரசுவாமி. அழாதேம்மா, அந்த காட்டு மிருகம் இனி இங்க வந்தா கொன்னு போடுவோம். ரொம்ப வலிக்குதா டாமி? அது என்ன செய்யும், டாக்டர் கிட்ட சொல்லி மருந்து போட சொல்றேன். அழாதேம்மா.
சாமி, அம்மா டாடி நமக்கு லெட்டர் எழுதிருக்காங்க, கேக்குறியா? கோபி, உங்க அம்மா அப்பா உன்னை மறக்கவே இல்ல பாபு, உன்னை பார்க்க துடிக்கிறோம். தமி, நம்மள பார்க்க துடிக்கிறாங்களா? நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செய்துகிட்டு இருக்கோம். பயப்படாத பாபு. நீ இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியணும். கீழே உள்ளபடி செய். அடே, லெட்டர் கிழிஞ்சு போச்சே, அதுல என்ன இருக்குதோ? தேவனின் கண்ணீர் ஓர்வை
வழிகாட்ட வேண்டும். தெய்வம் இறங்காதா, தெய்வம் உனக்கு இறங்காதா, தெய்வம் இறங்காதா, உன்முகம் பார்க்காதா. தகவல் ஏதாவது தெரிஞ்சதா? என்ன, விமானம் விழுந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கோபியை காப்பாத்திட்டாங்களோ என்னமோ? ஏதாவது உடனே கழுத்து வச்சு கார்மேகம், ஜானகி இனிமே பிழைக்க மாட்டா, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. இப்பவோ கொஞ்ச நேரமும் அண்ணாவும் அசோக்கும் அங்கதான் இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா? அவங்களுக்கு ஏன் தெரியணும்? கோபி செத்து இருந்தா சரி, இல்ல நானே சாகடிச்சு தூக்கிட்டு வந்துடுறேன். இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கு. சொன்னம்மா, கோபிய உண்மையிலேயே கொல்ல போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு நான் ஒரு ரூபாய் தருவேன். இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லக்கூடாது. வேற யார்கிட்ட சொல்றது? யாருக்கும் சொல்லக்கூடாது. அதுவும் அத்தைக்கு மாமாவுக்கும்
இதுவே கூடாது. இந்த 1 ரூபாய் போய் முறுக்கு வாங்கி சாப்பிடு. உப்புமா Thank you.
மேல பாக்கணும். பாலவர் இந்த பக்கம்தான் இருக்கு, சீக்கிரம் புறப்படுங்க வாங்க. Thank you.
Thank you.
சித்தப்பா. கோபி, அப்பா. கோபி, அப்பா. கோபி, கண்ணா. கோபி, 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 அம்மா. கோபி, அம்மா. கோபி, என் மகனே. கோபி, அம்மா. கோபி, அம்மா. அசோக், அத்தை, மாமா, என்ன காப்பாத்துங்க. அசோக், என்ன காப்பாத்து. அத்தை, மாமா, என்ன காப்பாத்துங்க. அசோக், என்ன காப்பாத்து. அசோக, மாமா, அத்தை, என்ன காப்பாத்துங்க. என் வேண்டுதல் கிடங்கி பிள்ளை செல்வத்தையும் கொடுத்தேன். அதுக்கிருந்த குறை தீரணுங்கிற ஆசையில நாங்க பட்ட துன்பம் எல்லாம் போதும்பா. இனி என் பிள்ளையை பிரிஞ்சனால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. வேணும்னா சுவிட்சர்லாண்டே இங்க கொண்டு வரேன். என் செல்வத்தை காப்பாற்று.